Hi my dear friends, welcome to Info Buffet. இந்த பதில எதை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நிர்மலா சீதாராமன் இந்த பிரஸ் மீட்டில் நிறைய திட்டங்களை வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக வந்து சலுகைகள் வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அதிகமாகவே கொடுத்துருந்தாங்க. அதோடைய ஹைலைட்ஸ் என்ன அப்படின்றது இந்த பதியில் சிம்பிள் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷார்ட் டைமில் நிறைய இன்ஃபோஸ் நீங்கள் கேதர் பண்ணிப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நிர்மலா சீதாராமன் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 3,00,000 கோடி ரூபாய் வந்து கடன் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. இது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அக்டோபர் மாதம் வரைக்கும் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா 45,00,000 வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பெனிஃபிட் அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரா கடன் பட்டியலில் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எந்தெந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களாக இருக்கோ அந்த நிறுவனங்களுக்கு மேலும் 50,000 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் கொடுத்து அவங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றதுக்கு வழிவகுத்திருக்கிறாங்க. சரி, கடன் அப்போ உடனே திருப்பி கட்டணுமா, ஏற்கனவே கட்ட முடியாமல் நிலமையில் இருக்காங்களே அப்படின்னா முதல் 1 வருஷம் வரைக்கும் கட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. ரெண்டாவது, அடமானமே இல்லாமல் இந்த சிறு குறு நிறுவனங்களுக்கு வந்து கடன் கொடுக்கறதுக்கு வந்து முன் வந்திருக்கிறாங்க. இது உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இப்போ இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களை கை தூக்கி விட்டால் தான் இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து நிச்சயமாக வந்து மென்மேலும் அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு குரோத்தை நோக்கி வந்து போகலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா 20,000 கோடி வந்து சிறு குறு தொழிலாளர்களுக்கு ஊக்கமாக வந்து கடன் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. உண்மையிலே வந்து இது சந்தோஷப்படக்கூடிய விஷயந்தான். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய முதலீட்டு வரம்பை 10 கோடியிலிருந்து 20 கோடி ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்காங்க. டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய வந்து டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ், ஸோ முன்கூட்டியே வந்து பிடித்தம் செய்யக்கூடிய வரியை வந்து 25% வந்து குறைச்சிருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மக்கள் மத்தியில் வந்து 50,000 கோடி ரூபாய் வரைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த டிடிஎஸ்ன்ற எப்பா அப்படின்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா? இட்ஸ் வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மாதம் சம்பளம் வாங்குறேன் இல்லைங்களா கம்பெனியில் வேலை பார்த்துட்டு, அந்த கம்பெனி வந்து நமக்கு சம்பளத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே டேக்ஸ் டிடெக்ட் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் போக தான் நமக்கு நெட் அமௌண்ட்டாக வரும். அந்த டேக்ஸை வந்து கம்பெனிஸ் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து 25% இப்போ குறைச்சிருக்கனால கண்டிப்பாக மக்கள் மத்தியில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும், இது ஒரு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏழை எளியவருக்கு பார்த்தீங்கன்னா 1,70,000 கோடி ரூபாய்க்கு வந்து நிதி நிவாரணத்தை வந்து அரசு ஒதுக்கி இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. சுகாதார ஊழியர்களுக்கு வந்து ஒவ்வொரு சுகாதார ஊழியருக்கும் 50,00,000 ரூபாய் காப்பீட்டு தொகையை வந்து இந்த மூலமா வந்து கொடுப்பதற்கு வழிவகுத்திருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து தண்ணீரை வடைஞ்சிருச்சு, மருத்துவத்திலையும் ப்ளஸ் மின்சாரத்திலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்சார்பு இந்தியா, இதை நோக்கி வந்து இனி இந்தியா அடி எடுத்து வைக்கும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஒரு நாடு வல்லரசு நாடு ஆகணும் அப்படின்னா தற்சார்பு கொள்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் சிறந்த கொள்கை. இந்த நோக்கம் வந்து உண்மையிலே வரவிருக்கத்தக்கது தான். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளூர் உற்பத்தி அதிகரித்து அதை சர்வதேச அளவில் வந்து கொண்டு போய் வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அரசுடைய நோக்கம்னு சொல்லியிருக்காங்க. இதை செஞ்சால் மட்டும்தான் பொருளாதாரத்தில் நம்ம சீக்கிரமே மீண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் என்ன சிறப்பான திட்டம்னு சொல்லியிருக்காங்கன்னா, பிஎஃப் நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மத்திய அரசே செலுத்துன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம சேலரியில் வந்து மாதம் மாதம் பிஎஃப் வந்து அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் கம்பெனி வந்து அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் பிஎஃப்க்கு. அந்த கம்பெனியோடைய வந்து ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக மத்திய அரசே நெக்ஸ்ட் 3 மந்த் வந்து பிஎஃப் கொடுப்பாங்க அப்படின்ற அஷூரன்ஸை கொடுத்துருக்குறாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா, 200 கோடி ரூபாய்க்கு கீழே உள்ள கவர்மெண்ட் டெண்டர்ஸ் எல்லாமே இந்திய நிறுவனங்களுக்கே போய் செய்யக்கூடிய வகையில் வந்து வழிவகுத்திருக்காங்க. ஸோ சர்வதேச அளவில் வந்து கொண்டு போகாமல் சிம்பிளாக இந்திய நிறுவனங்களை எடுத்து அந்த கவர்மெண்ட் டெண்டர்ஸை பண்ணணும், அப்போ கண்டிப்பாக வந்து வருமானம் கூடும் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை தாண்டி மின்வாரியத்துக்கு 90,000 கோடி ரூபாய் நிதி கொடுக்க போகிறதாகவும், மக்களுக்கு அதோடைய பெனிஃபிட்ஸ் போய் சேரணும் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, வருமான வரியை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. July 31st to November 30th வந்து ஆக்கியிருக்காங்க. 4 மந்த்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து நிறைய திட்டங்களை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி நாங்கள் இன்னும் வந்து அதிகமாக வந்து திட்டங்களை, சிறப்பான திட்டங்களை வந்து தீட்டுவோம், அதை விரைவில் அறிவிப்போன்ற